இதை யார் எழுதினதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. பார்வதி என்ன காட்டி கொடுக்கதாங்கிறா. இப்ப போய் நான் உண்மையை ஒத்துக்கிட்டா பார்வதியை காப்பாத்தின மாதிரியும் இருக்கும். என் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொன்ன மாதிரியும் இருக்கும். போய் நான் தான் எழுதினேன்னு சொல்லிடலாம். காதல் கவிதை எல்லாம் உனக்கு எழுதினது யாருடி? நான் தான். நான் தான் சொல்லு பார்வதி. என்னோட டைரி தான் ஆண்டி. இதுல இருக்கிற எல்லா காதல் கவிதையும் பார்வதிக்காக நான் எழுதினது. இவரே இப்படி சொல்றாரு. என்ன சொல்ற குரு, உண்மையாவே நீ எழுதின கவிதையா? ஆமா ஆண்டி, நான் எழுதினது தான். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? பார்வதி, இதெல்லாம் நான் தான் எழுதினு ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்ல? ஏய், உன்னை கட்டிக்க போறவன் எழுதினது தானே, அத சொல்ல வேண்டியது தானே? தேவையில்லாம இத போய் வனஜா பிரச்சனையா வேற ஆக்கிட்டான். நானா? குரு இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. பேச வேண்டிய இடத்துல பேசணும் பார்வதி, இல்லனா தப்பாயிடும். இப்ப குரு வந்து உண்மையை சொன்னதுனால நீ ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, இல்லனா என்ன ஆயிருக்கும்? குருக்கு பார்வதி மேல செம லவ் போல. சொல்லுங்க மாப்ள, அந்த டைரி உண்டா? இல்லையே. அதுல இருக்க கவிதைலாம் நீ எழுதினதா? இல்ல மாப்ள. அப்புறம் எதுக்காக நீ எழுதுறன்னு போய் சொன்ன? மாப்ள, எனக்கு அழக ரசிக்க மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உருகி உருகி எல்லாம் எனக்கு கவிதை எழுத தெரியாது. எவனோ பார்வதியை நினைச்சு உருகி உருகி கவிதை எழுதிருக்கான் மாப்ள. பார்வதியை ஆண்டி கிட்ட மாட்டிக்கிட்டான், அவளை காப்பாத்தணும்ல, அதுக்குதான் நான் போய் சொன்னேன். நான் அப்படி சொல்லலன்னா பார்வதிக்கு தானே பிரச்சனை. மாப்ள, எனக்கு பார்வதி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பட்ட கிராமத்து தேவதையே, உன் கண்ணுக்குள் இருப்பதென்ன காந்தமா? என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்திருக்கிறது. ஆஹா, கவிதை கவிதை. அது இப்படி உருகி உருகி எழுதியிருக்கியே, நீ பிசினஸ்ல மட்டும் நம்பர் ஒன்னு இல்லடா, லவ் பண்றதுலயும் தான்.
என்ன ஏண்டா அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட இந்த கவிதை எல்லாம் நீதான் எழுதுனு ஏண்டா போய் சொன்ன? அந்த பார்வதியும் ஆதியும் கையும் கழுவமா புடிச்சு ஆதாரத்தோட அகில ஆத்த முன்னாடி நிறுத்தணும்னு நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு வசமா சிக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி குறுக்க போந்து ஆட்டத்தை கழிச்சிட்டேனே. இப்ப எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? உங்க பிளான் படி நடந்திருந்தா முடிவு என்ன இருக்கும்? அகிலாண்டேஸ்வரி அந்த சமையல்காரிய வீட்டை விட்டு துரத்தி இருப்பா. அப்போ என் கல்யாணம்? உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. அந்த சமையல்காரி பார்வதி வீட்டை விட்டு அனுப்பணும், அதான் முக்கியம். ஓகே சிஸ்டர். பார்வதி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை உருகி உருகி லவ் பண்ற ஆதி வீட்டுல இருப்பானா? பார்வதியை தேடி அவனும் வீட்டை விட்டு போயிட்டா? பையன் மேல இருக்கிற பாசத்துல ஆதியை பிரிய முடியாம அகிலாண்டேஸ்வரி ஆண்டி மறுபடியும் அவங்களை சேர்த்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசனை பண்ணிதான் நான் தான் கவிதை எழுதணும்னு போய் சொன்னேன். சரியான நேரத்துல நான் வந்து பொய் சொல்லலனா ஆதி வந்து நான் தான் கவிதை எழுதணும் உண்மையை சொல்லிருப்பான். அகிலா கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாங்க, அப்புறம் என்ன? நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். சரி குரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அத்த எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு மும்பை கூட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, புரியுதா? சரிடா. எப்படியோ ஒன்னு அந்த சமையல்காரி இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சா போதும், என்னவுமா? ஆமா அத்த, அண்ணன் சொல்றதுதான் சரி. சரி வாங்க. வாட்ஸ்அப்பில் பார்வதி ஃபோட்டோ அனுப்பின உடனே பார்ட்டிக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கலான்னு பார்த்தா இவளுங்க என்னமோ ஆட்டத்தை கலைச்சிடுவாளுங்க போல இருக்கு. பார்வதி, நம்ம குழப்பத்துக்கு நான் எழுதின டைரி மூலியமா முடிவு கிடைச்சிடும் நினைச்சேன். நான் அந்த குரு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இன்னொரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் என் மனசுல இருக்கிறத உன் கண்ணில் காட்டிட்டேன். உன் சம்மதத்தை கேட்டேன். அண்ணா நீ எந்த பதிலுமே சொல்லாம வந்துட்ட. நீ படிச்சது வெறும் டைரி இல்லை பார்வதி, என் மனசு. அதுல நான் எழுதியிருந்தது வெறும் வார்த்தை இல்லை, என்னோட கனவு. என் கனவுக்கு உயிர் கொடுக்கணும், என் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். அதுவும் நல்லதா முடியும். இப்படி அமைதியாவே இருக்காத பார்வதி. உன் மனசுல இருக்கிறது ஒரு வார்த்தையில சொல்லு. உன் வார்த்தைக்காக தான் நான் எங்கிட்டு இருக்கேன். இப்படி பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணீருக்கு என்ன அர்த்தம் பார்வதி? வாழ்க்கையை நிறுத்திட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லு. நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவா சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீ பதில் சொல்லனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நான் எடுப்பேன். Thank you.
அப்படி நீ பதில் சொல்லனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு நான் எடுப்பேன். எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த சின்ன வயசுல நான் எவ்வளவு பிரச்சனைகளை தான் தாங்குவேன்! என்னால முடியலம்மா. பெரியா திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கு வரணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அம்மா பார்வையில அந்த டைரி கிடைக்காம காப்பாத்திட்டேன். ஆனா காலையில நான் நல்ல முடிவை சொல்லலன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுப்பேன்னு பெரியய்யா சொல்றாரு. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அம்மாக்கு எதிரா நிக்க மாட்டேன்னு அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா இப்போ அம்மாவா பெரியவா யார் வேணுங்கிற நிலைமையில இது என்ன கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நான் என்னமா முடிவெடுக்கிறது? இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு வழிதான் இருக்கு, அது இந்த உலகத்தை விட்டு நான் உன்கிட்ட வர்றதுதான்மா. ஆனா இப்ப எனக்கு அதுக்கும் வழி இல்லம்மா. தப்பான முடிவுக்கு போக மாட்டேன்னு அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாதுமா. நான் என்னமா பண்ணுவேன்? என்னதி சொல்ற, நீ ஆண்டி எழுதின டைரி பார்வதி படிச்சிருச்சா? ஆமாஷா, நான் என் மனசுல இருக்கிறதா பார்வதி கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சப்பெல்லாம் அது நடக்கல. ஆனா இப்போ அது தானா நடந்துருச்சு. இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். அம்மா, டைரியை படிச்சதுக்கு அப்புறம் நீ பார்வதிட்டு பேசினியா? பார்வதி என்ன சொல்லுச்சு? என்னாச்சாதி, உன்னோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? பார்வதி உன் காதல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருச்சா? அப்படி எதுவும் சொல்ல, பார்வதி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் பேசின எதுக்குமே பார்வதி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. பேச பேச அழுதுகிட்டே இருந்தா, பதிலே சொல்லாம அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அதனால பார்வதியோட முடிவை சொல்றதுக்கு நாளை காலையில வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். பேசின வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைக்கு தான் அர்த்தம் அதிகம். அதி அதுவும் பொண்ணுங்களோட அமைதிக்கும் கண்ணீருக்கும் ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. பார்வதியோட மனசுக்குள்ள அப்படி என்ன போராட்டம் இருக்குதோ என்னவோ. அது என்னவா இருந்தாலும் அதை என்கிட்ட மனசு விட்டு சொல்லியிருக்கலாம். அதுல பார்வதிக்கு என்ன தாய்க்கும்னு எனக்கு தெரியல. லவ் மேட்டர்ல பசங்க மாதிரி பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. பார்வதி கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாமே. இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்ததாலதான் இப்ப எல்லாம் கை மீறி போயிடுச்சு. பார்வதியோட கல்யாணம் முடிவாகலன்னா கூட பரவாயில்ல, மாப்பிள்ள வேற மும்பைல இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருக்க முடியுமா? நீ சொல்றது சரிதான் ஆதி. அதுக்காக ஓவர் நைட்ல பார்வதிக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமா? பார்வதியால உனக்கு ஃபேவரான முடிவு எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா? உனக்கு அந்த டவுட் வேண்டாம். என்னோட சந்தோஷம் தான் பார்வதிக்கு முக்கியம்.
நான் கஷ்டப்படுறது பார்வதியால தாங்கிக்க முடியாது. அதனால நல்ல முடிவா தான் எடுப்பா. அந்த நல்ல முடிவை சீக்கிரமா சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் டைம் கொடுத்துருக்கேன். காலையில பார்வதி நல்ல முடிவா சொல்லணும். உங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். பை. வாசல்ல உட்கார்ந்து தர்ணா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அக்கா நீங்க வாங்க அக்கா, வந்து பாருங்க. மா வீட்டு வாசல்ல வந்து பாருங்கம்மா, பார்வதிக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாத்தீங்களாக்கா, நானும் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன், வந்து பாருங்கக்கா. பார்வதிக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆண்டி. வீட்டுக்கு முன்னாடி பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்க கோலத்தை பார்த்தா காட்டுக்குள்ள முனிவர்கள் தவத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. பார்வதி ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா இது வரைக்கும் நான் சொன்னேன், அப்ப நீங்க நம்பல, இப்ப அதே சொல்லிட்டால வந்து பாருங்க அக்கா. பாத்தீங்களாக்கா, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியே முனிவர் தவத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கா. ஏய் பார்வதி, அக்கா வந்திருக்காங்க, கண்ணு திறந்து பாருடி. பனிஜா பார்வதியை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா, அவ தவத்துலதான் இருக்கா. தவமா? இதுல ஏதோ இருக்கு. வாங்க ஆண்டி கிட்ட போய் கேக்கலாம். வாங்க போலாம்.
ஆதி, நாமளும் உள்ள போய் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வா வா ஆதி, உள்ள போலாம். வா.